ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆஷிபாஸ் லைஃப் ஸ்டைல். அன்றைக்கி ஒரு நாள் மதுரைக்கு போனப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கடையில் ஒரு டைம் சாப்பிட்டுப்பாருன்னு சொன்னாங்க. அதனால இந்த கடைக்கு போனவங்க, இந்த கடை மதுரை பழங்கானத்தம்ல இருக்கிற நீலகண்டன் கோவில் ஸ்ட்ரீட்டில் தாங்க இருக்குது. இந்த கடையோடைய பேர் முக்கின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கடையோட ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கடையோட மெனுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நம்மளுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக ஆர்டர் பண்ணி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் சரி, இந்த கடை என்னென்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த கடையோட ஸ்பெஷலான இந்த கேக் பாலை வந்து பார்த்தோங்க, பார்க்கவுமே அட்ராக்டிவாக இருந்துச்சு. இதோட ரிவ்யூவை இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேங்க. இந்த கேக் பால் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லிகிட்டே இருந்தாங்கங்க. அது கூடவே இவங்க ஹோம்மேடாக வந்து சாக்லேட்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ட்ரை பண்ணி தான் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி தாங்க இந்த கடைக்கே நாங்கள் வந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐஸ்கிரீமில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் குழு குழுன்ட்டு, அதனால ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. நான் வந்து பிளாக் கரண்ட்டும் என் தம்பி வந்து சாக்லேட் ஃப்ளேவரும் ஆர்டர் பண்ணியிருந்தான். இந்த சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீமோடைய ப்ரைஸு 20 ரூபாங்க, பிளாக் கரண்ட்டோடைய ப்ரைஸு 25 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரைடு மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது பன்னீர் மோமோஸு, நல்ல பன்னீர் எல்லாம் உள்ள ஸ்டஃபிங்ஸில் நிறைய வச்சு கொடுத்தாங்கங்க. பன்னீர் மோமோஸ் சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்நாக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க, ஸ்வீட்கானு. ஸ்வீட்கானும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, என்னோட ஃபேவரெட்டுங்க இந்த ஸ்வீட்கானு. அதுக்கப்புறம் சரி, லாஸ்ட்டாக நம்ம கேக் பாலை டேஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து ஒன்று ஒன்றா கடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் கலர் பாலை தாங்க கடித்தேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கேக் கொடுத்துருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுக்க. மேலே வந்து இந்த ஸ்ப்ரிங்கிள்லாம் போட்டு நல்லா கடுகடுன்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் கேக்குள்ளே வந்துட்டு ஒயிட் கலர் கேக் இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் அந்த பிளாக் கலர் கேக்குள்ளே வந்துட்டு ஒயிட் கலர் கேக் இருந்துச்சுங்க. இந்த ஒயிட் கலர் கேக்குள்ளே பிளாக் கலர் கேக் வச்சுருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் சரி, இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லாம் ட்ரை பண்ணிடலாமேனு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இதையும் வாங்கி பார்த்தேங்க. இந்த ஒவ்வொரு சாக்லேட்டுமே கிஃப்ட் மாதிரி ரேப் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஆடி போயிடுவீங்க, வெறும் 5 ரூபா தாங்க. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப்பில் இருந்துச்சுங்க. இது ஸ்டார் ஷேப்பில் இருந்துச்சு, இது டெடிபியர் ஷேப்பில் இருந்துச்சுங்க, இன்னொன்று ஹார்டின் ஷேப்பில் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் பண்ணியிருந்தாங்கங்க, நிறைய வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க, சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. இவங்க ஹோம்மேடாக பண்ணதான் சொன்னாங்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேக் பாலோடைய ப்ரைஸு 10 ரூபான்னு சொல்லி சொன்னாங்கங்க. ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க.